ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கோதுமை மாவு வீட்லேயே எப்படி தயாரிப்பது, சுத்தமான சுகாதாரமான முறையில் ஈஸியாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ எப்படி இந்த கோதுமையை சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. நம்ம என்ன தான் நல்ல ஸ்டோரில் வாங்கினோம்னாலும் சில நேரம் வந்து அதில் தூசி கல் அந்த அதோட அந்த மேலில் இருக்கிற அந்த தோல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கண் இருக்கிற சல்லடையில் போட்டு அப்படி லேசாக இது பண்ணிங்கன்னா, சலிச்சிங்கன்னா, அடியில் ஏதாவது மண், இது பாருங்கள் எவ்வளோ மண் கீழே கலெக்ட் ஆகிருக்குன்னு, அந்த மண் சரியாக முத்தாத கோதுமை அந்த பீசஸ்ஸு அழுக்கு எல்லாமே கீழே விழுந்துடும் நமக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து நல்லா வந்து நம்ம களைஞ்சிக்க போகிறோம், தண்ணி ஊற்றி களைய போகிறோம். ஏன்னா கோதுமையில் நிறைய அழுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த கோதுமைகளை போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். கோதுமை நல்லா களைஞ்சோம்னாலே ஒரு நல்ல வாசனை வரும். நம்ம மாவு கொடுத்து அரைக்கிறப்ப இந்த கோதுமை மாவே நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மேலே சரியாக முத்தாத கோதுமை அந்த கோதுமையோட உமி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக இதை களைஞ்சி எடுத்துடலாம். இப்போ இந்த கோதுமை நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு, நல்லா சுத்தமாக இருக்கு. இப்போ இதை ஒரு துணியில் விரித்து ஃபேன் கடியில் காய வைக்க போகிறோம். உங்களுக்கு இதை வெயிலில் வச்சு காய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா வெயிலில் வச்சு காய வைங்க, இல்லை ஃபேனு கடியில் காய வச்சா கூட போகும். நல்ல ஒரு 2-3 மணி நேரத்தில் இது நல்லா காஞ்சிடும். கீழே ஒரு நல்ல காட்டன் துணி மாத்திரம் போட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பழைய சாரி இல்லை பழைய காட்டன் துணி எதையாவது விரித்து போட்டு நல்லா ஃபேன் கடியில் வச்சுட்டோம்னா நல்ல ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே நல்லா இது காஞ்சி கிடச்சிடும் நமக்கு. நம்ம ஃபேனு கீழே காய வச்ச கோதுமை நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட காய வச்ச கோதுமையை போய் நான் மிஷினில் அரைச்சிட்டு வரப்போகிறேன். உங்களுக்கு மிஷினில் அரைக்கிற வசதி இல்லைன்னா மிக்ஸியில் அரைக்கலாம். ஆனால் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், மிக்ஸி வந்து சூடாகிட்டே இருக்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி சலித்து சலித்து திரும்ப அதை அரைச்சி அரைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டீடியஸாக இருக்கும் அந்த ப்ராசஸ். என்னோடய பெரியம்மா ஒருத்தவங்க வந்து வெட் கிரைண்டரில் இதை அப்படியே போட்டு அரைச்சி எடுப்பாங்க, ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. நான் வந்து மிஷினில் தான் கொடுத்து இதை அரைச்சிட்டு வரப்போகிறேன். கோதுமை மாவை அரைச்சிட்டு வந்த உடனே அது நல்லா சூடாக இருக்கும்ல, அந்த மிஷின் சூடோட உடனே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் விரித்து நல்லா இப்படி பரத்தி விட்டுடுங்க. இது நல்லா ஆறினோடனே நம்ம நல்லா சலித்து உள்ள ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுட்டோம்னா 1-2 மாதம் வரைக்கும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா காய வச்சு அந்த சூடு ஆறின உடனே இந்த மாதிரி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. சலித்து எடுத்து வச்சுக்கிட்டால் அந்த நம்மளையும் மீறி ஏதாவது உமி ஏதாவது கலந்துருந்தது இல்லை கல் ஏதாவது கலந்துருந்ததுன்னா இப்படி சலிக்கிறப்ப நமக்கு அந்த கப்பியாக வந்துடும். அதை தூர தூக்கி போட்டுடலாம். மாவு வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு. வீட்லேயே நம்மளால் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக இந்த மாவு பண்ண முடியும். நீங்கள் ஒரு 200 கிராம் டம்ளரில் அளந்தீங்கன்னா 5 டம்ளர் அளந்து கொடுப்போம் நம்ம 1 கிலோ அரைக்கிறதுக்கு. பட் நமக்கு கிடைக்கிறது வந்து 7-8 டம்ளர் வரைக்கும் நமக்கு மாவு கிடைக்கும். ஸோ நம்ம வாங்குகிற மாவை விட இது வந்து நமக்கு நிறைய காணும், நமக்கு கம்மி செலவும் ஆகும். இப்போ இதை சலிச்சதை எடுத்து ஒரு காற்று புகாத ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை ஒரு எவர் சில்வர் டப்பாலேயோ போட்டு வச்சுக்கோங்க. இதுலேயே ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சுருங்க. இந்த ஸ்பூனை வந்து வேறு எதுக்கும் எடுக்காமல் வச்சுருந்தோம்னா நம்ம ஈர கையில் இதை தொடாமல் இருப்போம். ஸோ இந்த ஸ்பூன்லேயே நம்ம எப்போவும் மாவு எடுக்கலாம். ஈரம் இல்லாமல் மாத்திரம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட மாவு வந்து வண்டு பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம 5 கிலோ 7 கிலோ அந்த அளவுக்கு அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ஒரு தனி டப்பாவில் வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி யூஸ்க்கு 1 கிலோவோ 2 கிலோவோ மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மாவு அவ்வளவு சீக்கிரத்தில் கெடாமல் இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு ஆரோக்கியமான அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் இன்னாலும்.